Hello friends, in the video la unit 20 reaching the age of adolescence in the lesson part 2 video idu part 1 la first 3 romans plus short questions irukla so 2 mark and idu vandu 4 potruken ena in the lesson romba long a irukanaala 2 part a potruken okay namba ipo adutha questions polam in the video la vandu ना क्वेश्चन सोल्वें क्वेश्चन आंसर आंसरे पॉइंट बाय पॉइंट एल्दी प्लस अदु वंदु बुक्लियो अदे पारादा रुकों अंद पेज नंबर सोल्ली मार्कु पन्रें ओके एप्पडी प्रेजेंट पन्नो अप्पडिनु रुकों ओके नाम इप्पो इंद वीडियो ले फिफ्थ क्वेश्चन लंदा आरंभिक्कलाम फिफ्थ क्वेश्चन एक्सप्लेन मेनार्क एक्सप्लेन मेनार्क फर्स्ट पॉइंट द फर्स्ट मेंस्ट्रुअल फ्लो बिगिन्स एट प्यूबर्टी एंड इज टर्म्ड एज मेनार्क It is the beginning of adolescence, during which mental and emotional maturation occurs and physical growth becomes pronounced. So, menarche appadina enna puberty appo oru first menstruation nadakkula. First menstruation peru dhaan menarche and last menstruation peru enna 45 to 50 years la nadakkiradhu menopause. Okay, menarche appadina first menstrual flow. Which begins at puberty. Okay, idu romba mukkiyam. And first one. And in the menarche nadakkum bodhu enna enna changes nadakkum? Physical change nadakkum, mental, emotional, idu ellame nadakkum. Okay, idu page number 236 la irukku. टू तटी सिक्स इन पारा इत फुलाएंग पॉिंटा पेल अदारी ओके ओके नेक्स्ट क्वेश्चन सिक्स वन एक्सप्लेन द प्रोसेस ऑफ प्रेगनेंसी प्रोसेस फर्स्ट पॉइंट आफ्टर ओवुलेशन द ओवम रीचस् द फेलोपियन ट्यूब एंड फर्टिलाइजेशन टेक्स प्लेस Second point, the fertilized egg undergoes development and it is implanted in the uterus. Idu mukkiyam. Uterus la implant aagudhu. Okay. Third point, the corpus luteum continues to grow and produces large amount of progesterone. Idu vandu oru hormone. Okay. This results in pregnancy normally lasts for 280 days, at the end of which parturition childbirth takes place. Okay. இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓவலேஷன் ஓவலேஷன் அப்படின்னா என்ன ஓவரியிலிருந்து ஓவம் ரிலீஸ் ஆகுது அந்த எக் ரிலீஸ் ஆகுதில்ல அதுவும் அண்ட் ஸ்பெர்ம் வருதில்ல ஸ்பெர்மும் எங்கே ஃபர்டிலைஸ் ஆகும் லொக்கேஷன் ஃபர்டிலைசேஷனோட லொக்கேஷன் இந்த தான் நான் போன வீடியோலையும் சொன்னேன் இதுலேயும் சொல்கிறேன் ஃபர்டிலைசேஷன் லொக்கேஷன் எங்கே ஃபெலோப்பியன் டியூப் ஓகேவா அது ரெண்டு ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் மீட் ஆகிற இடம் ஃபெலோப்பியன் டியூப் ஆனா இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க இந்த ஃபர்டிலைஸ்ட் எக் விச் இஸ் கால்ட் அஸ் ஜைகோட் ஜைகோட் தானே சொல்லுவாங்க ஃபர்டிலைஸ்ட் எக் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது பேர் ஜைகோட் அது வரைக்கும் அது கேமிட்ஸ் ஓகே த ஃபர்டிலைஸ்ட் எக் அண்டர்கோஸ் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் இம்ப்ளான்டட் இன் த யூட்ரஸ் ஓகே ஜைகோட் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் இப்போ 4 செல்டு ஸ்டேஜ் 8 செல்டு ஸ்டேஜ் 16 செல்டு ஸ்டேஜ் 32 செல்டு ஸ்டேஜ் 64 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகி ஒரு 16 செல் ஸ்டேஜ் வரைக்கும் அங்கே டெவலப் ஆகிட்டு மீதி ஸ்டேஜ்லாம் இருக்குல்ல அது வந்து அங்கே யூட்ரஸ் வால் இருக்குல்ல யூட்ரஸ் வாலில் இந்த வாலில் வந்து போய் இம்ப்ளான்ட் ஆயிரும் அந்த ஜைகோட் அதாவது செல்ஸாக மேலாகி இருக்குல்ல 16 செல்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு அந்த ஜைகோட் வந்து யூட்ரஸ் வாலில் வந்து இம்ப்ளான்ட் ஆகிருக்கும் ஓகே அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த கார்பஸ் லூட்டியம் கண்டினியூஸ் டு க்ரோ அண்ட் ப்ரொடியூசஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் நம்ம ப்ரெக்னென்சி அப்போது எந்த ஹார்மோன் ரொம்ப பீக்கில் இருக்கும் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் தான் ரொம்ப ரொம்ப பீக்கில் இருக்கும் ப்ரெக்னென்சி அப்போது அதான் வந்து ஒரு கேமிட் அந்த ஜைகோட் க்ரோ ஆகும்போது அதை சுற்றி ஒரு லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி ஒரு அவுட்டர் கவரிங் அது பேர் தான் கார்பஸ் லூட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கும் அண்ட் இதில் தான் எல்லா நரிஷ்மெண்ட்டும் இருக்கும் இந்த கார்பஸ் லூட்டியமில் அது பேபிக்கு தேவையானது எல்லாமே
இந்த இது வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரானும் செக்ரீட் பண்ணும், ஈஸ்ட்ரஜனும் செக்ரீட் பண்ணும். ஓகே, இதான் இதோட ஃபங்க்ஷன். அண்ட் இது என்னன்னா, இது எப்பயுமே நார்மலாக ஒரு ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறம் ஓவம் சுற்றி இந்த கார்பஸ் லூட்டியம் ஃபார்ம் ஆகும். ஆனால் மென்ஸ்ட்ரேஷன் நடக்கிறது எதனால அப்படின்னா, இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து இப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா அது ஷெட் ஆயிரும், உடஞ்சி விழுந்துடும். அதான் மென்ஸ்ட்ரேஷனோட காஸ். ஓகே, ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபார்ம் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட், திஸ் ரிசல்ட்ஸ் இன் ப்ரெக்னென்சி. இதனால ப்ரெக்னென்சி ஆகுது, அண்ட் இட் லாஸ்ட் ஃபார் 280 days, ப்ரெக்னென்சியோட டேஸை. அண்ட் அதுக்கப்புறம் சைல்டு பர்த் நடக்குது. ஓகே, இதுதான் ப்ராசஸ். அண்ட் இது பேஜ் நம்பர் 236 இருக்குது. நீங்கள் வந்து படிக்கிறது அப்படின்னா அப்படியே மேலோட்டமாக படிக்காமல் நம்ம கொஞ்சம் டீப்பாக எல்லா லெசனையுமே கொஞ்சம் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அது எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராவாகவும், உங்களுக்கு ஃபுல்லாக புரியணும்ல அதனால். ஓகே, 236 ப்ரெக்னென்சி அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு அடியில் இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் பாயிண்ட் போட்டு அந்த மாதிரி எழுதிக்கோங்க, 3 points, அந்த மாதிரி 3 to 4 points போட்டு. 236. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 7th one, எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளென்லினஸ் ஜூரிங் த டைம் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இன் கேர்ள்ஸ். இன் கேர்ள்ஸ் தான் கேட்டிருக்காங்க, கிளென்லினஸ் இன் ஜூரிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். கேர்ள்ஸ் ஷுட் டேக் ஸ்பெஷல் கேர் ஆஃப் கிளென்லினஸ் ஜூரிங் த டைம் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். மேக்கிங் யூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் நாப்கின்ஸ் அண்ட் டேம்பன்ஸ் மே ரெடியூஸ் சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ரெடியூஸ் சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இட் ஷுட் பி சேஞ்ச் ஃப்ரீக்வெண்ட்லி டிபெண்டிங் அப்பான் த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. ஓகே, இவ்வளோ தான். அந்த டேம்பன்ஸ் அண்ட் நாப்கின்ஸ்லாம் அடிக்கடி மாற்றி ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கணும், அவ்வளோதான். இது வந்து 238. மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதுதான். இதில் ஃபர்ஸ்ட் 2 இது வரைக்கும் எழுதுனா போதும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குல்ல, இது வரைக்கும் இதுக்கு வரைக்கும் எழுதுனாவே போதும் இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 8th one, ஹவு இஸ் அடலசன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அடலசன்ஸ்க்கும் சைல்ட்ஹுட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. டிஸ் அட த பீரியட் ஆஃப் லைஃப் ஃப்ரம் பர்த் டில் 12 years இஸ் ஆல்சோ சைல்ட்ஹுட். அடலசன்ஸ் பிகின்ஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 12 to 13 years. லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஹைட், வெயிட், செக்ஸ் ஆர்கன்ஸ், மசில் மாஸ் எக்ஸெட்ரா அக்கர் இன் அடலசன்ஸ். இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னா, இயர் அதாவது 12 வயசு வரைக்கும் தான் வந்து ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 12 13 வயசுலேருந்து அவங்க வந்து அடலசன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது அந்த டைமில் தான் நிறைய ஹார்மோன் சேஞ்ச் நடக்கும், மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட்டு ஏறுவாங்க, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஹைட் வெயிட் அதெல்லாம். ஸோ இது வந்து ஜென்ரலான க்வெஸ்சன் தான். இது பேஜ் நம்பர் 232 இருக்குது, அதுலேருந்து எடுத்து இந்த 2 points எழுதுனா போதும், இது மட்டும் போதும். 232. இந்த பீரியட் இங்கே இருக்கல, அந்த ஏஜ் எதை குறிக்குது அப்படின்ட்டு இங்கே கீழே வந்து என்ன சேஞ்சஸ் நடக்கும் பாடியில் அப்படின்ட்டு சும்மா சொல்கிறது இது தான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லாங் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ். வாட் ஆர் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஜூரிங் அடலசன்ஸ்? இதெல்லாம் ரொம்ப ஜென்ரலான க்வெஸ்சன் தான், ஆனால் கொஞ்சம் லாங்காக எழுதணும், அவ்வளோதான். ஆனால் அது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். Answer: secondary sex characteristics are the physical features which distinguish male from female. The physical changes that occur in boys and girls during adolescence are. இப்போ செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் வேரி ஆகி இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுது. அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அதெல்லாம் என்னென்னா, கேர்ள்ஸில் ஹைட் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், ஹைட் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ், ஃபேட்டி அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ் டெவலப். ஃபேட்டி அண்ட் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ் அப்படின்னா, சப்கியூட்டேனியஸ்னால் ஸ்கின் கடியில் தான் ஃபேட் அதிகமாக ஸ்டோர் ஆகும். ஓகேவா, அதுதான் சப்கியூட்டேனியஸ். அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து அதிகமாகும், அந்த மசில் மாஸ்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். அண்ட் ஹிப் ரீஜன் வந்து ப்ராட் ஆகும், ஹேர் க்ரோத் அண்டர் ஆம்பெட்ஸ் அண்ட் பியூபிக் ஏரியா.
வாய்ஸ் பிகம்ஸ் ஷ்ரில், வாய்ஸோட தன்மை மாறும். அந்த சைல்டு வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும் ப்ரெஸ்ட் டெவலப்ஸ். இதெல்லாம் தான் கேர்ள்ஸோட சேஞ்சஸ். 6, பாய்ஸ்க்கு ஹைட் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அதே தான் மசில் டெவலப் ஆகும், ஷோல்டர் வந்து ப்ராட் ஆகும். இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஷோல்டர் ப்ராட் ஆகும், ஹேர் க்ரோத் அண்டர் இதுவும் சேம் தான், ஹேர் க்ரோத் இந்த ஆம்பிட்ஸ் அண்ட் பியூபிக் ஏரியா அண்ட் ஃபேஷியல் ஹேர் ஆல்சோ அப்பியர்ஸ். 5th, வாய்ஸ் பிரேக். வாய்ஸ் வந்து பிரேக் ஆகி அதான் சொல்லுவாங்கள்ல, வோக்கல் கார்ட் அதாவது த்ரோட் ஏரியாவில் ஒரு ஸ்வெல் மாதிரி இருக்குமே, அதுதான் ஆடம்ஸ் ஆப்பிள். ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆகும். ஸோ வாய்ஸ் பிரேக்ஸ், வாய்ஸ் பிரேக் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு லென்தனிங் ஆஃப் வோக்கல் கார்ட் அண்ட் என்லார்ஜிங் ஆஃப் லேரிங்ஸ், என்லார்ஜிங் ஆஃப் லேரிங்ஸ். ஓகே, சைஸ் ஆஃப் த பெனஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இது வந்து பாய்ஸில். ஓகே, இந்த க்வெஷனுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 233 இருக்குது. Change in body size, change in body proportion, primary sex characteristics. இங்கே வந்து கேர்ள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது கேர்ள்ஸ்க்கு ஹிப்ஸ் பிரெஸ்ட். இதுலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். அது இல்லை அப்படின்னா செகண்ட்ரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்ட்டு இந்த இது கொடுத்துருக்காங்களே, இதையே நீங்கள் வந்து பாயிண்ட் வைஸ் பாயிண்ட் எழுதிக்கலாம். அதாவது கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த 6 தனியாக எழுதிட்டு அப்புறம் இந்த மாதிரி டேப்லெட் பண்ணாமல் எழுதி பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க, டேப்லெட் வேண்டாம். செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன், ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த ப்ரைமரி ஹார்மோன்ஸ் தட் ரெகுலேட் ரீப்ரொடக்ஷன் ஆர் த ஸ்டெராய்ட் சச் ஆஸ் ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இதெல்லாம் தான் ஸ்டெராய்ட் ஹார்மோன்ஸ். இது நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும், எதெல்லாம் ஸ்டெராய்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த தான், ஆனால் இது ஃபுல் ஸ்டெராய்டில், ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ். ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இதெல்லாம் தான் ப்ரைமரி ஹார்மோன்ஸ் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா, மஸ்குலைனிங், பாய்ஸில் வந்து ரொம்ப மசில் டெவலப் பண்ணுறது, கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த செகண்டரி க்ரோத் நடக்கும்ல அந்த ஃபெமினைசிங் அண்ட் ஜெஸ்டேஷ்னல் எஃபெக்ட். ஜெஸ்டேஷ்னல்னா ரீப்ரொடக்ஷன், அதாவது டெலிவரி நடக்கும்ல, அதாவது வயிற்றில் கரு இருக்கும் போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதெல்லாம் தான் ஜெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெக்னன்சி பீரியட் அங்கே நடக்கிற எஃபெக்ட்ஸ் அப்படின்னா, அதில் ஹார்மோன் எவ்வளோ சர்ஜ் ஆகுது, ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், ஈஸ்ட்ரோஜன் அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல அதெல்லாம் தான். தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரீட்டட் ஃப்ரம் த குனாட்ஸ் விச் ஆர் ரெகுலேட்டட் பை த ஆன்டீரியர் பிட்யூட்டரி அடினோஹைப்போசிஸ். அடினோஹைப்போசிஸ் அப்படிங்கிறது தான் ஆன்டீரியர் பிட்யூட்டரிலே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து குனாட்ஸ் இருக்குல்ல, குனாட்ஸ்லேருந்து சில ஹார்மோன்ஸ்லாம் செக்ரீட் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹார்மோன் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், FSH. FSH இன் ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கிராஃபியன் ஃபாலிக்கல் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன்ஸ். இன் அ மேல் இட் இஸ் நெசசரி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அண்ட் ஃபார் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ். ஓகே, இது என்ன அப்படின்னா, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னா, இப்போது நான் சொன்னேன்ல இந்த கிராஃபி அந்த ஓவரி வந்து ஓவம் ரிலீஸ் பண்ணும், அந்த ஓவம் சுற்றி கார்பஸ் லூட்டியம் அதெல்லாம் ஃபார்ம் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஓவம் இருக்குது அப்படின்னா, அதை சுற்றி இப்படி நிறைய செல் மாஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ப்ரைமரி செல் ப்ரைமரி கிராஃபியன் ஃபாலிக்கல், செகண்டரி கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்ட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுறது ப்ரைமரி, அதுக்கு மேலே ஃபார்ம் ஆகுறது தான் செகண்ட்ரி, அதுக்கப்புறம் தான் கார்பஸ் லூட்டியம் இருக்கும் மேலே. ஓகேவா, இந்த இதுதான் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த செல் மாஸோடு சேர்ந்த இந்த ஓவம் பேர் தான் கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து என்ன செக்ரீட் பண்ணணும்னா ஈஸ்ட்ரோஜன், இது வந்து ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இந்த FSH. அண்ட் இது வந்து கேர்ள்ஸில். இப்போ பாய்ஸில் செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்க்ரிட்டி சிஸ்டம் இல்லைனா அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் வந்து அந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸ் இருக்கும். அந்த செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் தான் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் நடக்கும். அதாவது இதான் செமினி சாரி
இப்போ ஒரு செல் மாஸ்னு வச்சுக்கலாம் அங்கே இருக்க அதில் செல்லுக்குள்ள. இப்போது இங்கே வந்து செம்னிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்குது அப்படின்னா உள்ள ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். உள்ள ஒன்று வந்து ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் அதாவது ஸ்பெர்ம் ஃபார்மேஷன். ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் வந்து எங்கே நடக்கும்னா செமினிஃபெரஸ் டிபியூல்ஸில் தான் நடக்கும். இந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் என்ன அதாவது நிறைய மியோசிஸ் மைட்டாசிஸ் அதெல்லாம் நடக்கும்ல, மியோசிஸ் ப்ராசஸ் வழியாக தான் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் நடக்கும். இந்த ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸை எயிட் பண்ணுறது தான் FSH. ஓகே, அண்ட் இதுதான் இந்த ஹார்மோனோட வேலை. நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்டன், செகண்ட் பாயிண்ட், லியூட்டினைசிங் ஹார்மோன் LH. இன் அ ஃபீமேல் இட் இஸ் த ஹார்மோன் நெசசரி ஃபார் ஓவுலேஷன் அண்ட் த செக்ரீஷன் ஆஃப் லியூட்டியல் ஹார்மோன் ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஃபார் த ஃபைனல் மெச்சுரேஷன் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல். இன் அ மேல் இட் இஸ் ஸ்டிமுலேட்ஸ் த இன்டர்ஸ்டீஷியல் லைடிக் செல்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டீரான் அண்ட் இஸ் ரெஃபர் டு அஸ் த இன்டர்ஸ்டீஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ICSH. ஓகே, இது என்ன அப்படின்னா ஃபீமேல்ஸில் வந்து LH அப்படிங்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் அந்த செக்ரீஷன் அதாவது LH போய் ப்ரொஜெஸ்ட்ரான் அந்த லெவலை வந்து அஃபெக்ட் பண்ணும், செக்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும் LH வந்து. அண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல் நான் சொன்னேன்ல முன்னாடியே, இந்த மாதிரி இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் இது வந்து ப்ரைமரி கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொன்னேன், செகண்டரி கிராஃபியன் டெர்ஷியரி கூட இருக்குது, டெர்ஷியரி வரைக்கும் தான் இருக்குது. இந்த மாதிரி மேலே செல் மாஸ் ஃபார்ம் ஆகும்ல அந்த இதுக்கு வந்து LH அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மெச்சுரேஷன் அதாவது டெர்ஷரி வரைக்கும் ஃபார்ம் ஆகிற வரை தான் மெச்சுரேஷன், அந்த கிராஃபியர் ஃபாலிக்கல் மெச்சுர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த மெச்சுரேஷனில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த செல் மாஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியாது, உள்ளே இருக்கும்ல இந்த உள்ளே இருக்கிற அந்த நியூக்ளியஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும், நிறைய சேஞ்சஸ் நடக்கும் உள்ளே, அண்ட் சைட்டோபிளாசம்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த சேஞ்சஸ் எல்லாமே அதை வச்சு தான் நம்ம வந்து மெச்சுரேஷன் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவோம். அண்ட் இது வந்து மேல் ஃபீமேல்ஸில், மேல்ஸில் வந்து இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் லைடிக் செல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் அதாவது இங்கே செம்னிஃபெரஸ் டியூபியூல்ஸ் பார்த்தோம்ல, செம்னிஃபெரஸ் டியூபியூல்ஸில் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் நடக்கும். இங்கே சப்போஸ் செம்னிஃபெரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னா இங்கே இதை வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்கேங்க இந்த பிக்சரை. இந்த செம்னிஃபெரஸ் டியூபியூல் அப்படின்னா இங்கே சைடில் வந்து டியூபியூல்ஸ்க்கு சைடில் வந்து செல்ஸ் இருக்கும்ல வெளியே தான், அது பேர் தான் இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து லைடிக் செல்ஸ் செட்டோலி செல்ஸ் இங்கே லைடிக் செல்ஸ் இருக்கும், உள்ளே வந்து செட்டோலி செல்ஸ் இருக்கும். இங்கே தான் லைடிக் செல்ஸ், வெளியே தான் லைடிக் செல்ஸ் இருக்கும், இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் தான். அண்ட் இந்த லைடிக் செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெஸ்டோஸ்டீரான் அது வந்து செக்ரீஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் உள்ள ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் நடக்கல, செர்டோலி செல்ஸ் தான் உள்ளே இருக்கும், அதுதான் வந்து ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸை எயிட் பண்ணும். அந்த ப்ராசஸ் எயிட் பண்ணுறதுக்கு அதுக்கு நியூட்ரிஷன் கூட இந்த லைடிக் செல்ஸ் தான் வந்து கொடுக்கும், நியூட்ரிஷன் எஃபெக்ட்ஸ் அண்ட் டெஸ்டோஸ்டீரான் செக்ரீட் பண்ணுறது இது எல்லாமே தான் இந்த லைடிக் செல்ஸோட ஃபங்க்ஷன். அண்ட் இது வந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணும், இன்டர்ஸ்டீஷியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ICSH. ஓகே, தேர்ட் ஒன் ப்ரோலாக்டின் PRL ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோன். ப்ரோலாக்டின்க்கு இன்னொரு பேர் லாக்டோஜெனிக் ஹார்மோன். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் ஹார்மோன் இஸ் மில்க் செக்ரீஷன் டியூரிங் லாக்டேஷன். இதுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது, ப்ரோலாக்டின். நான் முன்னாடியே சொன்னேன்ல லாஸ்ட் வீடியோவில், ப்ரோலாக்டின் வந்து மில்க் செக்ரீஷன் பண்ணுறதுக்கான ஹார்மோன், அதாவது பேபி பர்த்க்கு அப்புறம் அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன். அண்ட் சில ஃபீமேல்ஸில் இந்த மில்க் செக்ரீஷன் நல்லா நடக்கலைன்னா டாக்டர்ஸ் வந்து ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபோர்த் ஒன் ஆக்சிடோசின் ஹார்மோன். ஆக்சிடோசின் ஹார்மோன் causes expulsion of milk from the breast and it is involved in the contraction of smooth muscles of the uterus during childbirth. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனே இதோடது ஆக்சிடோசின்க்கு. ஆக்சிடோசின் என்ன பண்ணும் அப்படின்னா மில்க் எக்ஸ்பல்ஷன் அதாவது பேபி பர்த்க்கு அப்புறம் நடக்கிற மில்க் எக்ஸ்பல்ஷனுக்கும் இதுதான் இதோட இந்த லெவல் அதிகமாக இருக்கணும். அதாவது மில்க் எக்ஸ்பல்ஷனுக்கு என்னென்ன ஹார்மோன்ஸ் தேவை, ப்ரோலாக்டினும் தேவை ஆக்சிடோசினும் தேவை. ஆனால் டியூரிங் டெலிவரி சில பேபி வந்து நடுவில் ஸ்ட்ரக் ஆகிக்கும், அந்த பெயின் வரும், ஆனால்
சைல்ட் பர்த் நடக்காது. அதுக்கு வந்து பெயின் இன்க்ரீஸ் பண்ணி கான்ட்ராக்ஷன் நடந்தால் தான், அங்கே யூட்ரஸ் வாலில் வந்து ஸ்மூத் மசில்ஸ் தான் இருக்கும், அந்த கான்ட்ராக்ஷன் அதிகமாக நடந்தால் மட்டும்தான் சைல்ட் பர்த் நடக்கும். அந்த சைல்ட் பர்த் நடக்கிறதுக்கு தான் இந்த ஹார்மோன் ஆக்சிடோசின் அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணால் இன்னும் அதிகமாக கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மில்க் செக்ரேஷனுக்கு என்னென்ன ஹார்மோன் தேவை? புரோலாக்டின், ஆக்சிடோசின், இது ரெண்டு தான் முக்கியமாக தேவை. அண்ட் இந்த சைல்ட் பர்த் ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷனுக்கு என்ன ஹார்மோன் தேவை? ஆக்சிடோசின். ஓகே, அவ்வளோதான். இது பேஜ் நம்பர் 236ல் இருக்கு. ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன் இது ஃபுல்லாக எழுதிடுங்க. இந்த ஹார்மோன்ஸ் பற்றி, ஆக்சிடோசின், இந்த பேஜில் இருக்கிறதுல அதே மாதிரி பாயிண்ட் போட்டு எழுதிடுங்க 236ல். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், தேர்ட் ஒன். இந்த லெசன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே டீப்பாகவும் புரிகிற மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரீஃப்லி டிஸ்கிரைப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். டிஸ்கிரைப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். த பிகினிங் ஆஃப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் மார்க்ஸ் த ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி இன் ஹியூமன் ஃபீமேல்ஸ். மென்ஸ்ட்ருவேஷன் அக்கர்ஸ் இஃப் அன் ஓவம் ரிலீஸ்ட் பை த ஓவரி ஆஃப் அ விமன் இஸ் நாட் ஃபர்டிலைஸ்ட் ஜூரிங் ஓவலேஷன். திஸ் இஸ் டிஸ்கிரைப் பிலோ. ஓகே, மென்ஸ்ட்ருவேஷன் எப்போ நடக்கும்? இப்போ ஓவரிலேருந்து ஓவம் ரிலீஸ் ஆகுது, அந்த ஓவம் வந்து ஃபர்டிலைஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த 14 days வெயிட் பண்ணும் அந்த ஓவம். அது வரைக்கும் ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா மென்ஸ்ட்ருவேஷன் நடந்துடும். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். வென் அ கேர்ள் ரீச்சஸ் பியூபர்ட்டி அட் த ஏஜ் ஆஃப் 10, த செக்ஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ்ட் இன் டு ஹர் பிளட் காஸ் சம் ஆஃப் த ஓவா இன் ஹர் ஓவரிஸ் டு பிகம் மெச்சுர். யூஸ்வலி ஒன் மெச்சுர் ஓவம் இஸ் ரிலீஸ்ட் இது வேணா இஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஓவரிஸ் இன் டு த ஓவிடக்ட் ஒன்ஸ் இன் எவ்ரி 28 days. திஸ் இஸ் கால்ட் ஓவலேஷன். Before ovulation, the inner wall of uterus becomes thick and spongy and full of tiny blood vessels and receive the fertilized ovum. If the ovum does not get fertilized, then the thick and soft inner lining of uterus breaks. So the thick and soft lining of the uterus along with blood vessels and dead ovum comes into the vagina in the form of bleeding called menstruation. இதில் என்னென்ன ஸ்ட்ரெட் ஆகுதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், மென்ஸ்ட்ரேஷன் யூஸ்வலி அக்கர்ஸ் 14 days ஆஃப்டர் ஓவலேஷன் அண்ட் யூஸ்வலி லாஸ்ட் ஃபார் அபவுட் 3 to 5 days. ஆஃப்டர் மென்ஸ்ட்ரேஷன் இஸ் ஓவர், த இன்னர் லைனிங் ஆஃப் தி யூட்ரஸ் ஸ்டார்ட்ஸ் பில்டிங் அப் அகெயின் ஸோ தட் இட் மே பிகம் ரெடி டு ரிசீவ் த நெக்ஸ்ட் ஓவம். இஃப் த ஓவம் டஸ் நாட் கெட் ஃபர்டிலைஸ்ட் ஈவன் நவ், தென் மென்ஸ்ட்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் அகெயின். This cycle of menstruation is repeated again and again in women after every 28 days. The menstrual cycle is controlled by hormones. இது மெயினாக ஹார்மோன் கண்ட்ரோல்டு தான் ரியாக்ஷன். மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டாப்ஸ் டெம்பரவரி வென் த ஓவம் கெட்ஸ் ஃபர்டிலைஸ்ட் அண்ட் த விமன் கெட்ஸ் ப்ரெக்னென்ட். மென்ஸ்ட்ரேஷன் ஆல்சோ ஸ்டாப்ஸ் டியூ டு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, லோ பிளட் வெயிட், லோ பாடி வெயிட், ஸ்ட்ரெஸ், ஈட்டிங் டிஸார்டர், எக்ஸசிவ் வெயிட் கெயின் எக்ஸெட்ரா. ஓகே, இது என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஏன் ஃபுல்லாக படித்தேன் அப்படின்னா உங்களுக்கு நான் அப்படியே ப்ராசஸ் அப்படியே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் அண்டர்லைன் பண்ணது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ், அது இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ஒரு பியூபர்ட்டி ரீச் ஆனால் தான் மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும். இப்போ நம்ம ஒரு கேர்ளுக்கு ரெண்டு யூட்ரஸ் இருக்கும், கரெக்டாக? ரெண்டு ஓவரி, சாரி, ஒரு யூட்ரஸ், சாரி, ஒரு யூட்ரஸ், ரெண்டு ஓவரி இருக்கும். இதுதான் ஓவரி. இந்த சைடு யூட்ரஸில் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த சைடும். ஓகே, இப்போ ஓவரி அப்படின்னா இங்கே வந்து ஓவி டக்ட் அப்படின்னா இங்கே வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும்ல, இந்த அப்பண்டேஜஸ் இருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போகும். ஓவம் கலெக்ட் ஆகி தான் ஃபெலோப்பியன் டியூப் வழியாக போகும் இந்த ப்ராசஸ். இதே தான் இந்த சைடும் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ஓவரிலையுமே நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதாவது ஃப்ரம் சைல்ட் பர்த், கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் சைல்ட் பர்த்லேருந்து அந்த
சைல்டு பர்த்லேயே அங்கே வந்து மில்லியன் கணக்காக வந்து ஓவம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு ஓவரிலியுமே. ஸோ இந்த ஓவம் இருக்கல, ஓவம் ரிலீஸ் ஆனால் இந்த ஓவி டெக்டில் தான் கலெக்ட் ஆகும். இது வந்து ஹார்மோன் ரெகுலேட்டட் ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் ஒவ்வொரு 14 டேஸ்க்கும் ஒவ்வொரு ஓவரிலேருந்து தான் வரும். ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்து இந்த ஓவரிலேருந்து ஒரு ஓவர் ரிலீஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஓவரிலேருந்து இன்னொரு ஓவம் ரிலீஸ் ஆகும். ஓகே, அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த யூட்ரஸ் இருக்குல்ல, இந்த யூட்ரஸ் லைன் வந்து அந்த 14 டேஸ் ரிலீஸ் ஆகுதுல்ல அந்த டைமில் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக நிறையா 3 லேயர்ஸாக ஃபார்ம் ஆகும். எண்டோத்தீலியம், மீசோத்தீலியம், எக்ஸோத்தீலியம், இதுதான் எக்ஸோத்தீலியம், மீசோத்தீலியம், எண்டோத்தீலியம், அந்த மாதிரி 3 லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் இந்த 3 லேயருமே ஃபார்ம் ஆகி நல்ல ரிச்சாக நிறைய பிளட் வெசல்ஸ் எல்லாமே நல்ல சப்ளை, ஏன்னா இப்போது அது வந்து ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா அந்த இம்ப்ளான்டேஷன் அதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்காக நல்லா நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆகி இருக்கும். அண்ட் இப்போது இது வந்து ஃபர்டிலைஸ் ஆகலை, இங்கே வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு ஃபர்டிலைஸ் ஆகலை. ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு அந்த நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஓவம் வந்து 14 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த 14 டேஸில் அது ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா இங்கே போய் ஷ்ரெட் ஆயிரும், அது இங்கே போய் ரீச் ஆனோடனே இதெல்லாம் ஷ்ரெட் ஆயிரும். அண்ட் நிறைய ஹார்மோன்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும், இங்கே டெவலப் ஆன பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகி அதான் மென்ஸ்ட்ருவேஷனாக பிளட் ஃப்ளோவாக வெளியே வருது. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் மந்த்துக்கு இங்கேருந்து வரும் ஒரு ஓவம், அது வந்து ஃபர்டிலைஸ் ஆகலை அப்படின்னா இங்கே வந்து இம்ப்ளான்ட் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாக இதாகும். சப்போஸ் அது ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா இங்கே போய் இம்ப்ளான்ட் ஆகி ப்ரெக்னன்சி அந்த சைல்ட் பர்த் நடக்கும், டெவலப்மெண்ட். இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, இது 237 இருக்கு. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இந்த பாயிண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தேவை. நெக்ஸ்ட் க்வெஸ்டன், 4th one, ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த நியூட்ரிஷ்னல் நீட்ஸ் ஆஃப் அடலசன்ஸ். நியூட்ரிஷ்னல் நீட்ஸ் பற்றி கேட்குறாங்க, இது ரொம்ப ஜென்ரலான க்வெஸ்சன் தான், இது ஈஸியாக எழுதிடலாம். அடலசன்ஸ் இஸ் எ ஸ்டேஜ் ஆஃப் ரேபிட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். பேலன்ஸ் டயட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் டியூரிங் அடலசன்ஸ். பேலன்ஸ் டயட் இன்க்ளூட்ஸ் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இன் ரெக்விசிட் அமௌண்ட். அதாவது எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கணும். எதை அதிகமாக வேணும், ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், கார்ப் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும், ஆனால் எல்லாமே அதிகமாக இருக்கணும், பேலன்ஸ் டயட் தேவை. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அ வெரி குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் நெசசரி டியூரிங் த க்ரோத் பீரியட். அப்பார்ட் ஃப்ரம் தட், அடலசன்ஸ் நீட்ஸ் த ஃபாலோயிங் டயட்ரி காம்பவுண்ட்ஸ். மினரல்ஸ் தேவை, இதாவது இந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் தவிர இன்னும் என்னெல்லாம் தேவை அப்படின்னா மினரல்ஸ் ஃபர்ஸ்ட் தேவை. மினரல்ஸ் வந்து என்ன பண்ணும், சின்ஸ் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் ஸ்கெலிட்டல் மாஸ் அண்ட் பிளட் வால்யூம் டியூரிங் அடலசன்ஸ், த பாடி நீட்ஸ் கால்சியம், ஃபாஸ்பரஸ் அண்ட் அயர்ன். இது எல்லா சப்ளையும் வேணும். ஏன் அப்படின்னா இப்போது நிறைய இன்க்ரீஸ் மஸ்குலர் க்ரோத் தான் வந்து அடலசன்ஸோட ஃபேஸில் மஸ்குலர் க்ரோத் தான் அதிகமாக நடக்கும். அது நடந்தால் இந்த மாதிரி சப்ளை பண்ணுறது கால்சியம், ஃபாஸ்பரஸ், அயர்ன் இது எல்லாமே தேவை. கால்சியம் கட்டியில் பாருங்கள், கால்சியம் இன்டேக் நீட்ஸ் டு பி இன்க்ரீஸ் டு ப்ரிவெண்ட் ஈஸ்டியோபாரசிஸ் இன் லேட்டர் லைஃப். இட் இஸ் ப்ரெசென்ட் இன் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஆர் அதர் ஈக்குவலன்ஸ். ஓகே, கால்சியம் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா அது தான் போன் க்ரோத்துக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த போன் ஈஸ்டியோபாரசிஸ்னா லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்தோம்ல, ஈஸ்டியோபாரசிஸ் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் வரும்போது இந்த போன் மாஸ், போன் டென்சிட்டி அது வந்து குறைஞ்சி ஹாஃபாக மாறிடும் வயசானோன்னு. அதை தவிர்க்க அந்த அப்போ வந்து கிராக் சத்தம், அந்த முழங்கால் வலி அதெல்லாம் வரதுலாம் அந்த சத்தம் எல்லாமே இதனால தான், அந்த போன் மாஸ் குறைஞ்சதுனால தான். ஸோ அதுக்கு கால்சியம் இன்டேக் நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த அடலசன்ட் ஏஜ்லேயே நல்ல கால்சியம் இன்டேக் அதிகமாக இருக்கணும். கால்சியம் எதில் நல்லா ப்ரெசன்ட், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், அயோடின். இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் தைராய்டு கிளாண்ட் ரிலேட்டட் டிசீசஸ். இதுவும் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம்ல அயோடினுக்கு. இப்போது அயோடின் டிஃபிஷியண்ட்டாக இருந்தால் என்ன டிசீஸ் வரும், கோய்டர். அதாவது ஸ்வெல்லிங் ஆஃப் இந்த தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட் எங்கே இருக்குது, த்ரோ அந்த நெக் இருக்குல்ல, நெக் ரீஜியனில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன, சால்ட் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கணும், சால்ட் கண்டென்ட் எடுத்துக்கணும் அந்த டிசீஸ் இருந்தால் அதிகமாக. அண்ட் நார்மலாக நம்மளை ஃபுட்டில் சால்ட் போட்டு தான் எடுத்துக்கணும். அயர்ன், அயர்ன் பில்ட்ஸ் பிளட் அண்ட் அயர்ன் ரிச் ஃபுட் சச் அஸ்
green leafy vegetables, jaggery, meat, dates, fish, chicken, citrus, Indian gooseberry and whole pulses are good for adolescents. In the foods, எடுத்துக்கணும் iron rich foods. Lack of iron causes anemia. In boys, iron deficiency occurs due to muscle strength, whereas in girls it occurs due to menstruation in addition to muscular growth. Okay. இப்போது கேர்ள்ஸை கூட மென்ஸ்ட்ருவேஷன் பீரியடில் நிறையா அயர்ன் ரிச் ஃபுட்ஸ், அதாவது டேட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மென்ஸ்ட்ருவேஷன் இருக்கும்போது அயர்ன் டிஃபிஷியன்சி, அயர்ன் எதில் அதிகமாக இருக்கும், பிளட்டில் இருக்கும், பிளட்டு அது ஃப்ளோ ஆகுறதுனால அயர்ன் டிஃபிஷியன்சி நடக்கும் கேர்ள்ஸில். ஸோ அதனால் அயர்ன் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும் நம்ம. அண்ட் பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் மசில் ஸ்ப்ரண்ட், அதாவது மசில் கிராக், மசிலில் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா அதிகமாக எங்களுக்கு பாடி மாஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும், அவங்களுக்கும் அயன் டெஃபிஷியன்சி, அதனால அயன் ரொம்ப தேவைப்படும், அப்போ தான் மசில் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே, அவ்வளோதான். அண்ட் இது பேஜ் நம்பர் 239 இருக்குது. நியூட்ரிஷனல் நீட்ஸ் ஆஃப் அடலசன்ஸ், இது ஃபுல்லாக. இது ஓகே, அவ்வளோதான். ஆன்சர் வெரி ஆன்சர் ப்ரீஃப்லி, ஆன்சர் இன் டீட்டெயில், அந்த ரெண்டு ரோமனும் இப்போ முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ரோமன், ஹையரோட திங்கிங் க்வெஸ்சன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். வாட் கேன் யூ சஜஸ்ட் டு யர் கிளாஸ்மேட் டு கீப் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெல்த் ஹர் செல்ஃப் கிளீன் அண்ட் ஹெல்த்தி? Shower or bath daily, always wash your hands before and after meals, keep fingers and nails clean and dipped, wash your teeth and mouth before and after each meal, avoid touching your face, nose or mouth while preparing food, avoid coughing or sneezing around food, and close your mouth by using handkerchief while you cough in public places. If you want to taste the food, use a clean spoon. Change your clothes regularly and wash them cleanly, especially undergarments. இது ரொம்ப முக்கியம். Do not defecate in open field. Use clean toilets for defecation. Defecation na toilet the malam kalikkirad dhaan. 10th one, if you are not well, avoid self medicine and consult doctor. Ipo nammalku odam sell appadina nammale or paracetamol eduthu potu thungiru andha mari pannama nammale doctor consult pannu, nammale or self medication eduthukoodadhu. In case of girls, menstrual hygiene can be explained to them. இதெல்லாம் தான் ரொம்ப ஜென்ரலான பாயிண்ட்ஸ், இதை அப்படியே எழுதுங்க, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், அடலசன்ஸ் இஸ் த எனர்ஜெட்டிக் ஸ்டேஜ், வாட் ஹெல்த் அண்ட் குட் ஹேபிட்ஸ் யூ வாண்ட் டு டெவலப். இது எல்லாமே சேம் தான், எல்லாமே சேம் டைப் ஆஃப் க்வெஸ்சன் தான், ஜென்ரல். நான் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடுறேன். ஹெல்த்தி அண்ட் குட் ஹேபிட்ஸ் தட் வி ஷுட் டெவலப் டியூரிங் அடலசன்ஸ் ஆர் Eat balanced diet and avoid junk foods to prevent obesity. Regular physical exercise which helps to build our body. Keep ourselves clean by bathing twice a day, cutting hair, trimming nails, wearing clean clothes. Keep away from the abusive substances, drugs, smoking or any other bad habits. Observe menstrual hygiene. Be aware of problems related to adolescence and take care of one's physical and mental health. அவ்வளோதான், இது ரெண்டு க்வெஸ்சன்ஸ் தான் ஹையர் ஆர்டரில் இருக்குது. அவ்வளோதான் சாப்டர் ஓவர். ஓகே, நான் ஒரு முடிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக ஃபுல் லெசனையுமே கவர் ஆயிருச்சு இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்லேயே. இதுக்கும் மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்